அன்புக்குரிய தேவ ஜனமே, இந்த செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பில் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன். இன்றைக்கு நம் ஆண்டவர் நம்மோடு பேசவிருக்கிற செய்திக்கு ஆதாரமாக இருக்கப்பட்ட வேத வசனம் நெகேமியா 1:11. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணும். இன்றைக்கு என்று சொல்லி அந்த குறித்து கர்த்தர் பேசப்போகிறார். அதாவது வேதம் என்ன சொல்கிறது, இன்றைக்கும் கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறார், இன்றைக்கும் அவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார், இன்றைக்கும் அவர் ஜெய கிறிஸ்துவாய் இருக்கின்றார், இன்றைக்கும் உனக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவர், இன்றைக்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஆபிரகாமுக்கு லேட்டாக தான் குழந்தை பிறந்த போல எல்லா காரியமே ஆண்டவர் தாமதமாக தான் தருவார் அப்படின்னு இருக்கு. அவருடைய வேலை வரும்பொழுது எல்லாவற்றிலும் ஆண்டவர் இன்றைக்கும் சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு இன்றைக்கு நீர் அற்புதம் செய்யும். நெகேமியா கேட்டது போல இன்றைக்கு காரியத்தை கைவிடி வரப்படும். அதை துறித்தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசப்போகிறார். மோசே கர்த்தருடைய வேதத்தில் பார்க்கும் பொழுது, மோசே வந்து ஆண்டவருடைய நாமம் என்ன என்று மோசே கேட்டபொழுது கர்த்தர் தன்னுடைய பெயரை இரண்டு விதமாக வெளிப்படுத்தினார். அதாவது முதலாவது இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடைய சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உன்னிடத்தில் அனுப்புகிறார் என்று சொல்கிறார். யாத்திராகம் 3:14. முதலாவது இருக்கிறவராகவே இருக்கிறேன், இரண்டாவது இருக்கிறேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறேன் என்று எபிரேயர் 13:8 சொல்கிறார். அதாவது சொல்லும் பொழுது இன்றைக்கு தேவன், காட் ஆஃப் டுடே, அநேகருக்கு ஆண்டவர் இன்றைக்கும் அந்த காரியத்தை வைக்க முடியும், இன்றைக்கும் செய்து முடிப்பார் அப்படிங்கிறத நம்பிக்கை இல்லாமல் நான் ஜோம் பண்ணிட்டேன் சிஸ்டர், நடக்கலை சிஸ்டர், இன்னும் கிடைக்கல சிஸ்டர்னு. இன்றைக்கு அநேகர் இன்னும் இந்த செய்தியின் மூலமாக நான் உங்களோட பேச இருக்கிறேன். அதில் பார்க்கும்போது அநேகர் ஃபோன் பண்ண உடனே, இப்போ அந்த டிவி ப்ரோக்ராம் முடித்த உடனே ஃபோன் பண்ணுவாங்க, ஜோம் பண்ணுவேன், ஜோம் பண்ணி முடித்த உடனே சொல்லுவாங்க, சிஸ்டர் தொடர்ந்து ஜோம் பண்ணுங்க. அப்படி சொல்லக்கூடாது. எந்த அந்த நேரத்தில் ஃபோன், அநேக 2 வருஷம் கழித்து கூட எங்களுக்கு ஃபோன், உங்கள் நம்பர் கிடைக்கல, உங்களோட நாங்கள் காண்டாக்ட் பண்ண முடியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் கர்த்தர் கூட இருந்தது, இன்றைக்கு இப்போ ஜெபிக்கும் பொழுது இன்றைக்கே தேவன் எனக்கு கைகூடி வரப்பண்ணுவார் காரியத்தின்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அந்த நேரத்தில் ஜபம் பண்ணும்போது விசுவாசத்தில் அநேகர் சொல்கிறாங்க, 10 வருஷமாக குழந்தையெல்லாம் நாங்கள் உங்கள் ஜபம் பண்ணிங்க, அந்த ஜபத்திலேயே நான் விசுவாசோடு நின்று கர்த்தர் எனக்கு ஒரு ஆன்மக்குள்ளே குழந்தார், எவ்வளோ சாட்சி சொல்லுவாங்க. உடனே அப்போவே செய்ய இயேசுவால் முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். தொடர்ந்து ஜபம் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொன்னால் நான் சொல்லிடுவேன், உங்கள் ஜபம் கேட்கப்பட. ஆனால் அவிசுவாசம், தொடர்ந்து ஜபம் பண்ணு, தொடர்ந்து ஜபம் வந்து அது வேறு ஜபம், இது வந்து இன்றைக்கே கர்த்தர் செய்வார் அப்படி என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்து இன்றைக்கே காரியத்தை கைகூடி, ஏன்னா அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் இருக்கிறேன், உனக்கு பதில் கொடுக்க இருக்கிறேன், உன் விண்ணப்பத்தை கேட்க இருக்கிறேன், உனக்காக யாவையும் செய்து முடிக்க இருக்கிறேன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்கின்றார். இன்றைக்கு இந்த வசனத்தை நீங்கள் மனசில் அப்படியே இருதயத்தில் சிந்தையில் நினைவில் எல்லாம் பதித்து கொள்ளுங்கள். இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராக இயேசு என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நான் எந்த பிரச்சனை வந்தாலும் யார்கிட்டையுமே முதல்ல சொல்ல மாட்டேன், முதல்ல ஓடி தேவ சமூகத்தில் போய் சொல்லுவேன். இப்போ கர்த்தர் சொல்லுவாங்க, இதே மாதிரி பாதைகள் நம் கடந்திருக்கிறோமே, கவலைப்படாதே, பயப்படாதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், பலம் கொண்டு திட மனதாயிரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுவேன். எல்லாரும் சில பிரச்சனைகள் வரும்போது இது எதிர்பேசப்படாத காரியமாகியால் பதறி செய்யாமல் அமர்ந்திருக்கப்பார் என்று என்னோடு இடைப்படுவார். நான் உடனே கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கனப்படுத்தி அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று அவர் மேல் பாரத்தை வைத்து விட்டு விசுவாசிக்குமா, அந்த காரியம் செம்மையாக எனக்கு செய்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கைகூடி காரியத்தை கைகூடி வர வைக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான் முடியும். இதைத்தான் வேதம் சொல்கிறது, காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். இன்னையிலிருந்து நினைத்துக்கோங்க, உன்னுடைய காரியம் வாய்க்கணும்னா இது கர்த்தரால் மட்டும்தான் முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இதைத்தான் வேதமும் சொல்லுது. அதாவது கர்த்தருடைய சமூகத்தில் ஆபிரகாம் போகும்போது ஆதி அப்போஸ்தலன் மூலம் அது கர்த்தர் அதிசயம் செய்வார் என்றும், கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் என்றும், ஆபிரகாமுக்கு குழந்தையை கொடுத்தது கூட லேட்டாக தான் கொடுத்தாரு, அதனால் ஏன் ஜபம் கூட காத்திருன்னுவார், அடங்கிருன்னுவார், பார்த்துரு பொறுத்திருடு, அப்படி அல்ல. இன்றைக்கே அற்புதம் செய்கிற தேவன் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இன்றைக்கே கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எசேக்கியேல் 12:27 27:28, இனி தாமதிப்பதில்லை, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதிப்பேன். இந்த வசனத்தை அப்படியே பிடித்து கொள்ளுங்கள்,
இனி தாமதிப்பது இல்லை. அவர் சொன்னால் சொன்னது தான். இன்றைக்கு விசுவாசிங்கள். இன்றைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள. கர்த்தர் இன்றைக்கு செய்யும் காரியம் என்ன என்ன? முதலாவது பார்க்கும் பொழுது இன்றைக்கே பரிசுத்தம், இன்றைக்கே பரிசுத்தம். யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்த பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்கள் செய்வார் என்று யோசுவா 3:5 சொல்கிறது. இன்றைக்கு அநேகர் கேட்டால் எனக்கு இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன். அன்றைக்கு சீஷர்கள் வனாந்திரத்தில் போய் ஜனங்களுக்கு போஷிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார், 50 பேராக முதல்ல உட்காரவை பந்தியை உட்கார சொன்னதுக்கு அப்புறம் தான் அற்புதம் நடந்தது. இன்றைக்கு என்ன சொல்லுவாங்க, அந்த அற்புதம் நடந்த பிறகு நான் பந்தியில் அமர வைப்பேன். இல்லை தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அவருடைய ரத்தம் பிசாசின் கிரியைகளை அழிக்கும். இயேசுவின் ரத்தம் அக்கிரமங்கள்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கும். பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டும். இது பரிசுத்தப்படுத்துகிற தேவன். உங்கள் வாழ்க்கையை எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரித்து உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை ஆயத்தப்படுத்தும் போல் நாளை தினத்தில் அற்புதம். இன்றைக்கூட நீங்கள் உடைய வாழ்க்கையில் எந்த குறைவுகளோ எந்த குறைச்சோங்க எந்த பிரச்சனையில் இருந்தாலும் என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவர். இரண்டாவது நான் பார்க்கும் பொழுது இன்றைக்கே மீட்பு. மீட்பு என்றால் விடுதலை. யாத்திரம் 14:13 நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டேன். இதுவரையிலும் உங்களை தொடர்ந்து எகிப்தியர் பல சாபங்கள், கடன் பிரச்சனைகள், வியாதி, மரண பயம், நிந்தனை, அவமானம் வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், இன்று கண்ட எகிப்தியனை. நீங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், சில போராட்டத்தை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம், ஆனால் மறுபடி அந்த போராட்டம் வராது. இதுதான் கர்த்தர் செய்கிற அற்புதம். இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யாத்திரா 14:14 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ள அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று யோவான் 1:12 சொல்கிறார். இன்று உன்னை தமக்கு ஜனமாக ஏற்படுத்தி கொள்ளவும் தான் உனக்கு தேவனாயிருக்கும் சித்தமானார் என்று உபாகம் 29:10 சொல்கிறது. ஆகவே இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டு நான் கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை காண முடியும். இன்றைக்கே விடுதலை. எல்லா நாளிலும் சொல்லுங்கள், இன்றைக்கு என்னை கர்த்தர் விடுதலை செய்ய வல்லவர் என்று. மூன்றாவது நான் பார்க்கும்போது இன்றைக்கே காரியம். என் எஜமானாகிய ஆபிரகாமனுக்கு காரியம் சித்தி பெற வேண்டும் என்று சொல்லி ஆதியாகமம் 24:12 கர்த்தர் அங்கு தடை சில காரியங்கள் நான் பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் தடைப்பட்டு போகும். இன்றைக்கு விசேஷமாக அநேக வீட்டில் சின்னம் திருமண காரியம் நின்று போகும்படியாய், இல்லை தொடர்ந்து செய்யும்படியா, ஏதோ பிரச்சனை, இது ஒன்றுன்னு அது ஒன்றுன்னு ஒரு குறை சொல்லி எத்தனையோ குடும்பத்தில் சொல்லுவாங்க, நல்லா திருமணம் நடந்துச்சு ஆனால் அந்த பிள்ளைகள் வாழலை. அதுக்கு அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த போராட்டத்துக்கு பின்பாக இருக்கிற பிசாசின் கிரியைகள். அதில் நீங்கள் அந்த சொல்லணும், ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு எனக்கு இன்றைக்கு விடுதலை தாரும். வேதத்தில் நீண்ட நாட்களாய் ஆசீர்வாதம் சுதந்திரிக்க விரும்பியும் கால தாமதம் ஆகிக்கொண்டே இருக்கிறது என்று கலங்குகின்றீர்களா? பயப்படாதீங்க. எலியேசர் ஜபத்தை போல ஜபம் செய்யுங்கள். அவர் என்ன ஜபமானார்? ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரன் எலியேசருக்கு திருமண காரியத்தை ஒழுங்கு செய்ய வேண்டிய பொறுப்பை கொடுத்தார். அவ அந்த நேரத்தில் தான் எலியேசர் இந்த விண்ணப்பத்தின்படி ஜபிக்கின்றார். கர்த்தர் உடனடியாக கேட்கின்றார். அவர் ஜபம் பண்ணிட்டு ஆதியாகமம் 24:48 நன்றி செலுத்தினார். நீங்கள் ஆண்டவர் விண்ணப்பத்தை கொடுத்தோன்னே ஜபத்தை நீங்கள் கேட்டுட்டீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு பேர் தான் ஸ்தோத்திர ஜபம். எல்லாவற்றிலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு காரியத்தை கையூடி வர பண்ணுவார். திருமணமாகவில்லை கலங்கியிருக்கிறீர்களா? குழந்தை இல்லைன்னு பயந்து இருக்கின்றீர்களா? காரிய சித்தியோ கர்த்தரால். பிள்ளைக்கு வேலை கிடைக்கலன்னு பயப்படுறீங்களா? திருமணம் நடந்த பிள்ளைகள் பிரிந்திருக்கலன்னு பயப்படுறீங்களா? கர்த்தர் இணைக்கிறவர், பிரிக்கிறவன் பிசாசு, சேர்க்கிறவர் கர்த்தர். ஜப வீட்டிலே அவர்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்று சேர்க்கிற கர்த்தர் இன்றைக்கு திருமண தடையை உடைத்து எரிந்து பிரிவின் ஆவியை கர்த்தர் கடிந்து கொண்டு அந்த ரெண்டு பிள்ளைகளை இணைந்து வாழ செய்வார். பயப்படாதே, ஸ்தோந்து பார்க்காதே, ஸ்தோத்தரை அதிசயங்களை காண்பார். இன்னைக்கு கூட நீங்கள் இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனி ஒரு பிள்ளை கிடைச்சா போதும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. கர்த்தர் சொல்கிற ரெட்டிப்பான நன்மையை நான் நிரப்புவார், சோர்ந்து போக வேண்டாம். அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். உனக்கு திருமணத்தை நடத்தி கையில் கர்த்தர் கொடுத்தார் என்றால் எதற்காக நீங்கள் பழுகி பெருகி
பூமியை சுதந்திரிக்க மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைவான் என்று வேதம் சொல்கிறது. அதனால் நிச்சயமாய் கர்த்த உன கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் கற்பத்தின் கனிக்காயை தவித்து ஏங்கியிருக்கிறீர்களோ இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமே கர்த்தர் எத்தனை வருஷமானாலும் பரவாயில்லை, ஆயிரம் கர்த்தருக்கு ஒரு நாள் வருஷத்தை தூக்கி போட்டுரு, ஆண்டவரே நீ திருமணத்தை நடத்தி கொடுத்த நீர்தானே எனக்கு கல்யாணம் கற்பத்தின் கனியை தர வேண்டும், கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம் நீர் தருவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லு. கர்த்தர் உடனடியாக இன்றைக்கு அற்புதம் செய்ய வல்லவர், எல்லாவற்றிலும் அவர் உனக்கு போதுமானவராக இருக்கின்றார். அநேக போராட்டங்களை சந்தித்து சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இது கிடைக்கல அது கிடைக்கல என்று புலம்பி நிற்கிறீர்களா? நான் பரிசுத்தமாக தான் வாழணும்னு விரும்புகிறேன் ஆனால் எல்லாம் பரிசுத்தமாக வாழ முடியலன்னு புலம்புகின்றீங்களா? இல்லை எனக்கு விடுதல் இல்லை வாழ்க்கை இல்லை என்று இன்றைக்கு கர்த்தர் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற மாத்திரமே இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் உன் குடும்பத்திலும் ஊழியத்திலும் பெரிய மாறுதலை கர்த்தர் தர இன்றைக்கு கைகூடி காரியத்தை கைகூடி வர பண்ண என் தேவனால் கூடும். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் சொல்லிட்டு இரண்டாம் விசை பார்த்து திருத்துக்கிற தேவன் அல்ல, மனமாற மனுபுத்திரம் அல்ல, இணைத்த தேவன் இணைத்தது தான். போன வாரத்தில் ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, எங்கள் சர்ச்சில் தான் அந்த கல்யாணம் நடந்துச்சு, ஆண்டவர் முன்னாடி தான் நடந்துச்சு, ஆனால் அந்த பொண்ணு வீட்டிலேருந்து வாழ வரமாட்டுக்கு என்று சொல்லி அழுதார்கள். நான் சொன்னேன் கர்த்தருடைய சன்னியில் தான் நடந்தது, கர்த்தர் அதற்கு பொறுப்பு. எந்த எங்கு பிரிந்து போய் அதே பொண்ணு உங்களோடு வந்து இணைந்து உங்கள் குடும்பத்தில் வாழ்வதை கர்த்தரால் செய்ய முடியும். அவங்க ஒன்றே சொன்னாங்க, நான் விசுவாசிக்கிறோமா நடக்குமா? நடக்கும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இருக்கிறவராகவே இருக்கிற என்று மோசியோடு சொன்னவர் உன்னுடைய காரியங்களெல்லாம் வாய்க்கும்பட இன்றைக்கும் இருக்கின்றார், இன்றைக்கும் ஜீவிக்கின்றார், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். உனக்காக யாவையும் பிரிந்து போன உன் குடும்பத்தை இணைத்து, பிரிந்து போன உன் மகனையும் மருமகளை இணைத்து ஆசீர்வதித்து பழுகி பெருகச் செய்கிற தேவன் வல்லவர். விசுவாசிகள் கர்த்தர் பெரிய காரியங்களை காணப்படுவார். நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள இரட்சகா, இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? இன்றைக்கு அதிசயம் நடக்காதா? இன்றைக்கு எனக்கு விடுதலை கிடைக்காதா? இன்றைக்கு என் காரியம் கைகூடி வராதா என்று இந்த டிவி பெட்டிக்கு முன்பாக எதிர்நோக்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு இருக்கிறவராகவே இருக்கிற என்று சொன்னவர் இன்றைக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக. ரிஷி பி ஹலு பீனி கபாலா டி ஹூட் அனேஹ பிஷன் கபாலா யார் இந்த ஸ்டெல்லா ரிபா துனி கபாலமா. கணவனும் மனைவியும் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். கர்த்தர் சொல்கிறார், தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதற்க கடவுள். தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான். இந்த வசனத்தை சொல்லி விசுவாசி கர்த்த பெரிய காரியங்களை காண பண்ணுவார். சண்பகம் இயேசுவை மிகவும் நேசிக்கிறாய், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன், நான் வாழ முடியவில்லையே என்று புலம்புகிறார். இது மனிதரால் கூடாதவைகள் தான், தேவனிடத்தில் கொடுத்து விடும் வாழ்க்கையே பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் அனுகிரகம் பாராட்டுவார். ஒரு ஷிகரதுரி கரதுரி சந்துரபா லிஹூதெரி பகரதுரிக்க பலபா ஊ நிம்ப கடவுனிக்க பதர் அது ஊ சிந்தரைக்க பலபா லிஹூந்த் சிங்கராஜ். எந்த காரியமும் எனக்கு வாய்க்கவே இல்லையே, நெடுங்காலமாய் காத்திருக்கிறேன் என்று சொல்ல இன்றைக்கு உன் காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவேன் என்று சொல்ல விசுவாசி ஷிபலி பனிக பலதுனி. யார் இந்த பாரதி? ரிஷி பி கலோ பனிக்கராதுரும் சிறுமையும் எளிமையுமானவள். கர்த்தரோ உண்மையில் நினைவாயிருக்கிறார். கர்த்தாவே விடுவியும் தாமதியாய். விசுவாசி விடுதலை பெற்றுக்கொண்டாய். அதிசயங்கள் காணப்படும் இயேசுவே நாமத்தில். உஷபா லஹதுனி கவாலா நாங்களுமே நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவரையும் பேர் பேராய் ஆசிர்வதித்து பேர் சொல்லி அழைத்து ஆசிர்வதித்து காத்துக்கொள்ளு. இந்த டிவி செய்திக்கு முன்பாக பெட்டிக்கு முன்பாக இருந்து யார் யார் என்னென்ன விண்ணப்பத்தையும் இடத்தில் கொடுத்திருக்கின்றார்கள் இன்றைக்கே இன்றைக்கே விடுதலை, இன்றைக்கே காரியத்தை கையூடி வரப்பண்ணும். பிரிந்து போன மனைவி பிள்ளைகள் இணைந்து கொள்ளும்படியா இன்றைய நாமத்தில் இன்றைக்கு அதிசயத்தை காணப்படும். நீர் அப்படி செய்வதற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்ற ஜீவனுள்ள தகப்பனே ஆமே ஆமே. தேவ பிள்ளைகளே
இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, இன்றைக்கு எனக்கு அற்புதம் நடக்காதா, இன்றைக்கு எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ண மாட்டாரா, இன்றைக்கு என் பிள்ளைகள் இணைந்து வாழ மாட்ட தவித்திருக்கின்றீர்களோ, இன்றைக்கு கர்த்தர் அற்புதம் செய்தார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.